ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து பல்வேறு தேர்வுகள் குறித்து டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் கிரண் குராலா அவர்கள் செய்தியாளர்கள்ட்டெலாம் சொல்லியிருக்காரு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு புள்ளியியல் சார்நிலை பணியிடங்களுக்கான மூலச்சான்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க அவங்க சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி இ சர்வீஸ் சென்டர்ஸ் மூலமாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் ஏற்கனவே ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ நியூஸ் பேப்பரில் வெளியிட்ருக்காங்க. அதற்கு அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து 18/4/2022 26/4/2022 வரைக்கும் நடக்குது. இந்த ஒன் வீக்கில் அதோட ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் சப்மிட் பண்ணலன்னா அவங்க நேர்முக தேர்வுக்கு கலந்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஒன் வீக்கில் அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு இந்த கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான ஃபேஸ் 4 கலந்தாய்வுக்கும் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரிஜினல் எல்லாத்தையுமே இ சர்வீஸ் சென்டர்ஸ் மூலமாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கும் டேட்டு இன்னைக்கு 18/4/2022 24/4/2022 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரிஜினல் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா, குரூப் 7A ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 ஹால் டிக்கெட். இதற்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற 23/24 இந்த 2 நடக்கிறதுக்கு. இதை பற்றின அறிவிப்புகள் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, குரூப் 4 எக்ஸாமில் 19 700,000 அதிகமானவர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7,08,500 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வு எழுத இளைஞர்களிடையே அதிக ஆர்வம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, இந்த தடவை அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்மியாக தான் வந்துகிட்டு இருக்கு. போன தடவை கம்பேர் பண்ணுறப்ப இந்த தடவை கம்மியாக தான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன காரணம்னு கேட்டால், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எடுக்க லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷை எடுத்ததுனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்ளை பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. இன்னும் 10 டைம் கூட இல்லை, சர்வர் எல்லாமே பிஸியாக இருக்கும், லாஸ்ட் நேரத்தில் அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் நியூஸ் பேப்பரில் இன்றைக்கும் சொல்லியிருக்காரு. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டியவங்க சீக்கிரமாக அதற்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடுங்க. ஒன் வீக் டைம் தான் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அறிவிப்புகள் வந்ததுன்னா நம்ம சேனலில் உடனே சொல்கிறோம். அந்த அறிவிப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.